ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஓஎம்எஸ் காயின், அப்புறம் எரர் காயின், அந்த மியூல் காயின், இந்த மாதிரி நாணயங்களை பற்றி நாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். எனக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். எனக்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட் தந்துட்டுருக்கீங்க, அதற்கு நன்றி. இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இந்த 10 ரூபாய் ரெயின் ட்ராப் நாணயம், இதில் வந்து ஓஎம்எஸ் நாணயம் வந்து வெளிவந்திருக்கு. அந்த நாணயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நாணயம் பார்த்திங்கன்னா, 10 ரூபாய் ரெயின் ட்ராப் நாணயம் வந்து பை மெட்டாலிக்னு உங்களுக்கு தெரியும், 2 மெட்டலில் ஆனது தான் இந்த ரெயின் ட்ராப் நாணயம். இந்த நாணயத்தில் 2019 கொல்கத்தா மின்ட்டில் பார்த்திங்கன்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அச்சிடப்பட்டு, அதாவது மிஸ்டேக்காக பை மிஸ்டேக் சிங்கிள் மெட்டல் காயினில் அச்சிட்ருக்காங்க. அந்த நாணயம் எதுன்னு பார்த்திங்கன்னா, 2 ரூபாய் ட்ராப் காயின் இருக்குது பாருங்கள், அதனுடைய பிளான்செட்டில், அதனுடைய பிளான்செட்டில் இந்த 10 ரூபாய் ரெயின் ட்ராப் நாணயம் வந்து அச்சிடப்பட்டிருக்கிறது. அதாவது சிங்கிள் மெட்டல் அச்சிடப்பட்ட நாணயம், 2 ரூபாய் பிளான்செட்டில் அச்சிடப்பட்ட ஒரு ஓஎம்எஸ் நாணயம். இந்த 2 ரூபாய் நாணயம் இப்படி வச்சு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. இந்த நாணயம் வந்து இந்த மாதிரி ஒரு 10 ரூபாய் நாணயத்தில் ஓஎம்எஸ் காயின் வந்திருக்கு. 2019 கொல்கத்தா மின்ட்டில் இந்த மாதிரி சர்க்குலேஷன்லேயே நிறைய பேருக்கு இந்த மாதிரி நாணயங்கள் வந்து கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எரர், டபுள் எரர் இதில் ஓஎம்எஸ் இருக்குது, ரெண்டாவது வந்து 2 ரூபாய் பிளான்செட்டில் அச்சிடப்பட்ட இந்த நாணயத்தினுடைய வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 3000 வரைக்கும் அதனுடைய விலை இப்போ வந்து போயிட்டுருக்கு. இந்த நாணயங்கள் சர்க்குலேஷனில் கிடைக்கும் போது நீங்கள் வந்து அதை பத்திரப்படுத்தி வைக்கலாம். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா மாதா வைஷ்ணோ தேவி நாணயம். இந்த நாணயம் எல்லாருக்கும் தெரியும், இது எங்கே பார்த்தா இந்த நாணயமா, மாதா வைஷ்ணோ தேவி உங்கள்கிட்ட இருக்கா, அதுக்கு 1 லட்சம் தரேன், இதுக்கு 2 லட்சம் தரேன்ன்று நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்கு. அது மாதிரி அதுவும் கிடையாது. இந்த நாணயம் வந்து 2012 அச்சிடப்பட்ட ஒரு நாணயம், அதாவது 3 மினிட்லேயே அச்சிட்டாங்க இந்த நாணயத்தை. ஏன் அப்படி சொல்கிறாங்க அந்த 5 லட்சம் தரோன்னா, இந்த நாணயம் எல்லார் கையிலையும் இருக்கும், யார்கிட்ட வேணால் இருக்கும். அதனால் சிலர் ஏமாற்ற முயற்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி இவ்வளோ விலை போகுது அவ்வளோ விலை போகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதே ஒரு 5 ரூபாய் ரேரான திலக்ஜி நாணயம் இருக்குது, இல்லைன்னா இந்த கிராஸ் காயின் 5 ரூபாய் நாணயம் இருக்குது, அந்த மாதிரி நாணயங்கள் கொடுங்க நாங்கள் காசு தரேன் அப்படி சொன்னால் அதை நம்ம நம்பலாம். இந்த நாணயம் வந்து அதிக அளவில் அச்சிடப்பட்டது மாதா வைஷ்ணோ தேவி நாணயம். இந்த நாணயத்தில் உங்களுக்கு இவ்வளோ விலை போகும்னு சொன்னால் நம்ம அதை நம்பக்கூடாது. ஆனாலும் இந்த நாணயங்களில் 3 மினிட் அச்சடித்தாங்க. அதில் வந்து நொய்டா அண்டு ஹைதராபாத் 2 நாணயம் ஸ்கேர்ஸில் வரலாம்ன்ற எதிர்பார்க்கக்கூடிய நாணயங்களில் இது ஒன்றாக இருக்குது. அதனால் இந்த நாணயம், இந்த மாதா வைஷ்ணோ தேவி நாணயத்தை நொய்டா மின்ட்டும் ஹைதராபாத் மின்ட்டும் உங்களுக்கு நல்ல கண்டிஷன், இப்போ விலையை குறைக்கும் போது கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா இது வந்து எதிர்காலத்தில் ஸ்கேர்ஸில் வரலாம்ன்ற எதிர்பார்க்கப்பட்ட நாணயங்களில் ஒன்று. அதே பாம்பே மின்ட் வந்தீங்கன்னா அதிக அளவில் அச்சடிச்சிருக்காங்க. அதனால் அந்த மின்ட்டை தவிர நொய்டா அண்ட் ஹைதராபாத்தையும் நீங்கள் அச்சடிக்கலாம், அதை வந்து கலெக்ட் பண்ணலாம். இந்த நாணயம், இந்த மாதா வைஷ்ணோ தேவ் நாணயத்தை அதிக விலை போகின்ற நாணயங்கள் இருக்குது. அது எந்த மாதிரி நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எரர் உள்ள நாணயங்கள் பாருங்கள், இந்த எரர் போடுற பாருங்கள், இந்த மாதிரி எரர் உள்ள நாணயங்கள் பார்த்திங்கன்னா 1000, 2000, 3000 விலை போகக்கூடிய அந்த மாதிரி நாணயங்களும் இருக்குது. எந்த அளவுக்கு அதை வந்து அந்த நாணயத்தில் எரர் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு விலை கூடிக்கிட்டே தான் போகும். இந்த மாதா வைஷ்ணோ தேவி நாணயம் வந்து கலெக்ட் பண்ணுறது சரிதான், ஆனால் அதில் எரருடைய நாணயங்கள் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூவை கொடுக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஓஎம்எஸ் நாணயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நிக்கல் பிராஸ் நாணயம் 5 ரூபாய் நிக்கல் பிராஸ் நாணயம். இந்த நாணயம் வந்து 2011 2019 வரை அச்சடிக்கப்பட்டது இந்த நிக்கல் பிராஸ் நாணயம். இந்த நாணயத்தில் பார்த்திங்கன்னா, 2012 இந்த 5 ரூபாய் நாணயத்தில் ஓஎம்எஸ் நாணயம் இருக்குது, அதாவது தவறுதலாக அச்சிடப்பட்டது. எப்படின்னு பார்த்திங்கன்னா, நிக்கல் பிராஸில் அச்சடிக்கிறதுக்கு பதிலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டலில் அச்சடிக்கப்பட்ட ஒரு நாணயம் இருக்குது. அந்த 5 ரூபாய் நாணயத்தினுடைய விலை எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா, விலை போயிருக்கிறது 16500 ரூபாய்க்கு அந்த நாணயம் வந்து விலை போயிருக்கு. அதாவது மின்ட் எந்த மின்ட்னு பார்த்திங்கன்னா, ஹைதராபாத் மின்ட்டில் அச்சடிக்கப்பட்ட அந்த நாணயம் வந்து விலை போயிருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள் உங்களுக்கு லக் இருந்ததுன்னா, இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட நிறைய நாணயங்கள் கிடைக்கும் போது கவனமாக கவனிச்சிங்கன்னா, அந்த மெட்டல் வித்தியாசமான கலரில் இந்த மாதிரி 5 ரூபாய் நிக்கல் பிராஸ் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்து உங்களுக்கு ஒரு லக் இருந்து இந்த மாதிரி நாணயங்கள் கிடைச்சா அதனுடைய மதிப்பு பல ஆயிரங்கள், அதாவது 16500 ரூபாய் வரைக்கும் அந்த நாணயம் ஓஎம்எஸ்ல அச்சடிக்கப்பட்ட நாணயம் விலை போயிருக்கு. இந்த மாதிரி நாணயங்களை நீங்கள் கலெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும்,
இந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய கலெக்ஷனுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது எப்போவுமே ஒரு நாணயம் வந்து அதிக அளவில், அதாவது கோடிக்கணக்கில் அச்சடித்து அது சர்க்குலேஷனில் வந்துடுதுன்னா அதனுடைய விலை வந்து குறைவாக தான் இருக்கும். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது விலை வந்து அதிகம் சொன்னால் கூட நம்ம நம்ப முடியாது, குறைவாக தான் இருக்கும். இப்போ கோடிக்கணக்கு, இப்போ மாதா வைஷ்ணோ தேவி நாணயம் எடுத்துட்டிங்கன்னா அது கோடிக்கணக்கில் அச்சடிக்கப்பட்ட நாணயம். ஆனால் அதில் எரர் நாணயங்கள் இருக்கும்போது அது வந்து விலை போகக்கூடிய நாணயங்கள் தான். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி.